Welcome to my YouTube channel Lakshmi Sir. Please give your likes, comments, subscribe and press button for notification. Thank you. Reasoning la oru mukkiyamaana chapter counting the figures is a mukkiyamaana chapter. Adula poduva idu vandu TNPSC alava kekkara kedaadu central government ellathukku kekkraanga. ஆனால் அந்த போலீஸ் செலெக்ஷன் தமிழ்நாட்டிலையும் போலீஸ் செலெக்ஷன் அப்படி அதெல்லாம் கேட்குறாங்க. பட் மற்றபடி மோஸ்ட் ஆஃப் தம் எல்லா இதுலேயும் சாஃப்ட் செலெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஜாப்லேயும் இது கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட் இது பார்ப்போம். இந்த கவுண்டிங் ஆஃப் த லைன்ஸ் வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து இதில் எத்தனை லைன் இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம என்ன செய்வோம், பொதுவாக இது ஒரு லைனு இது ஒரு லைன் நினச்சிப்போம். அப்படி இல்லை, இது ரெண்டும் ஒரே லைன் தான். இது லைன் இது லைன் இது லைன் கூட்டினா தப்பா வந்துடும். ஒரு லைன்னா நீளமா இருக்குது ஃபுல்லாவே, கடைசி எண்டு வரையும் உள்ளதெல்லாம் ஒரே லைன் தான். சரி, அப்புறம் எப்படி கூட்டுவோம்? இது ஒன்று, முதல்ல அந்த அவுட்டர் ஃபுல்லாக கூட்டிப்போம். இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு, அதுக்கப்புறம் உள்ள ரெண்டு ஆறு, நடுவில் ஒன்று அஞ்சு ஏழு, இது ஒன்று எட்டு, இப்படி கூடலாம். இன்னும் இன்னொருத்தையும் மாற்றி கூட்டலாம். முதல்ல கிராஸை மட்டும் கூட்டிகிட்டு எப்படி வேணால் கொண்டு போகலாம். சரி, நம்ம அப்படி போனால் நம்ம எதை கூட்டணும் எதை குறைவோங்கிறது ஒரு சின்ன ஒரு சின்ன தகராறு வந்தது. அதுக்காக தான் ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிப்போம். இது எப்படி பண்ண கூட்டணும்னா, ஃபஸ்ட்டு ஹரிசான்டல் லைன்லாம் கூட்டுவோம். ஹரிசான்டல் என்பது படுக்கையாக இருக்க லைன், வெர்டிக்கலாக நெடுக்கையாக இருக்க லைன், ஸ்லாண்டிங்னா இப்படியோ இல்லை இப்படியோ, இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன். அது இன்க்ளைன் லைன் வாங்க, அது ஐ போடுறது ஸ்லாண்டாக இருக்கும் லைன் பேர் இன்க்ளைன் சொல்லுவாங்க. சரி, முதல்ல ஹரிசான் லைன் கூட்டுவோம். ஹரிசான் லைன் அது இது ஒன்று இது ரெண்டு இது மூணு, ரைட், மூணு ஹரிசான் கூட்டியாச்சு. பர்டிகுலர் எடுத்தா பாரு, ஒன்று ரெண்டு மூணு இதுவும் போட்டாச்சு. இது பாரு இன்க்ளைன் லைனோட சரிஞ்ச லைன், இது ஒன்று இது ஒன்று ரெண்டு அவ்வளோ எட்டு வந்துச்சா. ஸோ முதல்ல ஹரிசான் லைன் இது இது இது, வெர்டிகல் லைன் இது இது இது, இப்போ ஸ்லாண்டிங் லைன் இது ஒன்று இது ஒன்று அவ்வளோ. அப்போ மூணு மூணு ஆறு இப்படி எட்டு. ஸோ இந்த மாதிரி கூட்டினா ஒரு வகைப்படுத்தி கூட்டினா நம்ம எதை கூட்டினோம் குறைச்சோங்கிறத சந்தேகம் இல்லாமல் பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட் இந்த லைன் இது ஒரு ஃபிகர் கொடுத்துருக்கலாம். இதுலேயும் இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்குது. கூட்டி பாருங்க, இது தனியாக கூட்டினா திருப்பி நான் சொன்ன ஒரு முறையை சொல்லியிருக்கேன். முறையை வச்சு கூட்டினா சௌரியமா இருக்கும். பார்ப்போமா, ஃபர்ஸ்ட் ஹரிசான்டல் லைன் எவ்வளோ இருக்கு, இல்லை ஒன்று ரெண்டு சாரி வெர்டிகல் லைன் ஒன்று ரெண்டு மூணு, இது வெர்டிகல் லைன். ஹரிசான்டல் லைன் எவ்வளோ இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு, இது அப்படிதான் ஹரிசான்டல் லைன். ஹரிசான்டல் லைன் ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு, மூணு ஹரிசான்டல் லைன், வெர்டிகல் லைன் ஒன்று ரெண்டு மூணு பர்டிகுலர் லைன் போட்டாச்சு. ஸ்லாண்டிங்காக இன்க்ளைன் லைன் உடம்பு பார்ப்போம். இது ஒன்று ரெண்டு இது ஃபஸ்ட் இது ஒன்று இது ரெண்டு, அதுக்கப்புறம் இது மூணு இது நாலு, இந்த லைன் ஒன்று அஞ்சு, இந்த லைன் ஒன்று ஆறு. இதை கூட்டிடக்கூடாது, தெரியாதனமாக இதை கூட்டிடக்கூடாது. ஏற்கனவே கூட்டிட்டோம், இது ஸ்ட்ரைட் லைன். அதனால் திருப்பி வரதை நல்லா ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். நான் கரெக்டாக ஒன்று படமாக போட்டு காமிச்சிருக்கேன். முதல்ல ஹரிசான்டல் லைன்லாம் ஒன்று ரெண்டு மூணு, இதோட கண்டினியூஷன். வெர்டிகல் லைன் ஒன்று ரெண்டு மூணு, இன்க்ளைன் லைன் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு தான். அப்புறம் இந்த கிராஸ் ஒன்று அஞ்சு, இந்த கிராஸ் ஒன்று ஆறு. இது திரும்பி இந்த கிளாஸோடு சேர்த்துறாங்கன்னா இந்த படுக்கையில் சேர்த்துட்டோம், ஹரிசான் லைனில் சேர்த்துட்டோம், அவ்வளோதான். திரும்பி போது ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், புரியும். இதில் பார்ப்போம் இதில் எத்தனை லைன்ஸ் இருக்கு. மறுபடியும் நான் சொல்ல போகிறதா, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஹரிசான் லைனாக எடுக்கணும். ஹரிசான் லைன் பார்ப்போமா, இது ஒரு ஹரிசான் லைன் ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த லைனை ஒன்று ஓல போகுது ரைட்டா. இது ஒன்று இது ஒன்று ஒன்று இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு பண்ணாச்சு. வெர்டிகல் லைன் பார்ப்போமா,
ஃபர்ஸ்ட் இங்க வரேன். ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு படியில் எத்தனை இருக்கு? ஒன்று இதனோட எக்ஸ்டென்ஷன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு படிச்சு. சரி இன்க்ளைன் லைன் எவ்வளோ பார்ப்போமா? முதல்ல இந்த சதுரம் இருக்குல்ல, சதுரத்துக்கு மேலே உள்ளது மட்டும் பார்ப்போம் எத்தனை இன்க்ளைன் இருக்கு. ஒன்று ரெண்டு மூணு நாலு ரைட்டா, இந்த நாலு இன்க்ளைன் லைன். அப்போ இங்கே பார்ப்போம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு, மொத்தம் எட்டு லைன் இருக்கு. இது மட்டும் கூட்டிட்டு இதெல்லாம் ஏற்கனவே கூட்டிட்டோம். இது வெர்டிக்கல் லைன் கரெக்டாக ஹரிசான்டல் லைனா? ஹரிசான்டல் லைனா இப்படி தான் இருக்கணும், வெர்டிக்கல் லைனா இப்படி தான் இருக்கணும், ஸ்லாண்டிங் லைன் ஆர் இன்க்ளைன் லைனா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் சரியா? அப்படின்னு கரெக்டாக பார்த்தா திருப்பி ஒரு ரீவெண்ட் முன்னாடி பார்த்து திருப்பி ஒன்று பார்த்து அவனுக்கு சொல்கிற பாரு ஹரிசான்டல் லைன் என்னெல்லாம் பாரு. ஒன் ஃபஸ்ட்டு ஹரிசான்டல் லைன் ஒன்று ரெண்டு மூணு நாலு, வெர்டிக்கல் லைன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இன்க்ளைன் மேலே முதல்ல இந்த படத்துக்கு மேலே உள்ளது மட்டும் எடுத்துக்கிறேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த படத்துக்கு உள்ளே உள்ளது அஞ்சு ஆறு ஏழு எட்டு. ஸோ எனக்கு கூட்டினா பதினேழு லைன் வருது. அடுத்தது போமா? இதில் எட்டு லைன் இருக்கு. ஒரு தான் நிறுத்திட்டு நீங்களே ஒரு தான் பாருங்க, அடுத்த லைன் டிக் போட்டு பாருங்க, பாஸ் விட்டுங்க, இந்த படத்தை வச்சுட்டு திருப்பி ஒரு தான் பார்த்துட்டு நம்ம சொன்னது கரெக்டான பாருங்க, ஒரு பாஸ் விட்டு பார்த்துக்கோ ஓகேவா? சரி இப்போ போங்க. இதில் ஹரிசான்டல் லைன் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரைட்டா. மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. பர்டிகுலர் என்னோட பொம்மா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. இதில் இன்க்ளைன் லைன் இந்த மாதிரியும் இந்த மாதிரியும் இந்த லைன் இல்லை, ஆனால் விட்டுடலாம். மொத்தம் பதிமூணு லைன்ஸ். இந்த படத்தை பார்ப்போமா? கீழே எத்தனை ஹரிசான்டல் லைன் எத்தனை வெர்டிகல் லைன் கொஞ்சம் மறுபடியும் சொல்ல ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோ, இந்த ஆன்சர் போட்டிருக்கேன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஹரிசான்டல் லைன் எத்தனை? ஒன்று ரெண்டு மூணு, அவ்வளோ மூணு ஹரிசான்டல் லைன் போடாச்சு. வெர்டிகல் லைன் பார்ப்போமா? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. சரி இன்க்ளைன் லைன் பார்ப்போம் எப்படி பார்க்குற மாதிரி. ஃபஸ்ட் இங்கே வரேன் ஒன்று ரெண்டு மூணு, ஒரே டேஷில் போனேன் மூணு, அப்புறம் இந்த டேஷில் வரேன் நாலு அஞ்சு ஆறு சரியா? இன்க்ளைன் எப்படி போட்டேன் இந்த மாதிரி மாதிரி இப்படி உள்ளதாக போனேன் ஒன்று ரெண்டு மூணு, அப்புறம் இன்னொரு இன்க்ளைன் நாலு நடுவில் விடுது அஞ்சு, அப்புறம் இந்த ஓரத்தில் விடுது ஆறு ஆறு லைன். ஸோ மொத்தம் மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு எட்டு ஆறு பதினாறு லைன் ரைட். இதோட இந்த கவுண்டிங் ஆஃப் லைன்ஸ் முடிஞ்சுது. நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள், நம்ம அடுத்த சாப்டருக்கு பார்க்கலாம் ஓகேவா? டேக், நல்லா பார்த்து நல்லா பண்ணுங்க. குட் லக், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை யூடியூப் சேனல் லக்ஷ்மி சார். ப்ளீஸ் கிவ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பட்டன் ஃபார் நோட்டிஃபிகேஷன்.